அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நடப்பு நிகழ்வுகள் பற்றி பார்க்கலாம் முதல் கேள்வி கரோனா வைரஸ் தடுப்பு மருந்து கண்டறியும் ஆராய்ச்சியாளர் குழுவில் உள்ள இந்தியர் யார் கரோனா வைரஸ் தடுப்பு மருந்து கண்டறியும் ஆராய்ச்சியாளர் குழுவில் உள்ள இந்தியர் யார் மகாதேஷ் பிரசாத் அதாவது கரோனா வைரஸ் த தடுப்பு மருந்து தயாரிக்கிறதுக்காக ஐரோப்பிய ஆராய்ச்சி குழு ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க அந்த குழுவில் இந்த மகாதேஷ் பிரசாத் அப்படின்ற இந்தியர் ஒருவர் வந்து இருக்கார் அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தை சார்ந்தவர் அடுத்த கேள்வி மாநிலங்களவை நியமன உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளவர் யார் இது ரொம்ப முக்கியமான கேள்வி மாநிலங்களவை நியமன உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளவர் யார் ரஞ்சன் கோக்காய் நமக்கு ரஞ்சன் கோக்காய் யாருன்னு நல்லாவே தெரியும் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தற்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னா ஷரத் அரவிந்த் பாப்டே அவரை எஸ் ஏ பாப்டே அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் ஏ பாப்டே எஸ்ஏ பாப்டே ஓகே ரஞ்சன் கோகாய் அப்படின்றவரை மாநிலங்களவை நியமன உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்காங்க இதை தேர்ந்தெடுத்தவங்க யார் அப்படின்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையில் பனிரெண்டு உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த பனிரெண்டு நபர்களில் ஒரு நபர் வந்து ரஞ்சன் கோகாயா இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க மாநிலங்களவை நியமன உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளவர் வந்து ரஞ்சன் கோகாய் அடுத்த கேள்வி தமிழகத்தில் கரோனா இரத்த மாதிரிகளை பரிசோதிப்பதற்காக முதன் முதலில் பரிசோதனை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கரோனா இரத்த மாதிரிகளை பரிசோதிப்பதற்காக முதன் முதலில் பரிசோதனை மையம் எங்கு அமைக்கப்பட்டது சென்னை கிங் ஆய்வகம் அதாவது இதுவரைக்கும் தமிழகத்தில் ஃபோர் பரிசோதனை மையம் வந்து இருந்துச்சு ப்ளஸ் ஒன் வந்து ராஜா ராஜீவ்காந்தி அந்த அரசு மருத்துவமனையை வந்து சேர்த்துருக்காங்க டோட்டலாக இப்போது வந்து ஃபைவ் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா சென்னை கிங் ஆய்வகத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த கேள்வி நாட்டிலேயே முதன் முறையாக இரவு நேர ஆதார் சேவை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே முதன் முறையாக இரவு நேர ஆதார் சேவை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது கும்பகோணம் ஆர் எம் எஸ் அஞ்சல் பிரிப்பகம் சாரி இந்த இடத்துல அஞ்சல்ன்றது மிஸ் ஆயிருக்கு கும்பகோணம் ஆர் எம் எஸ் அஞ்சல் பிரிப்பகம் பிரிப்பகம் ஓகே அஞ்சல் பிரிப்பகம் அதாவது கும்பகோணம் ரயில் நிலையம் அருகே வந்து ஒரு அஞ்சல் பிரிப்பகம் இருக்குது அதுக்கு பேர் வந்து ஆர்எம்எஸ் அங்கே தான் வந்து இரவு நேர ஆதார் சேவை மையம் வந்து உருவாக்கியிருக்காங்க நாட்டிலேயே முறையாக உருவாக்கியிருக்காங்க அதனால இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே அடுத்த கேள்வி இந்தியாவில் செல்வந்தர்களினுடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருபது புள்ளி நாலு பர்சன்டேஜ் அதிகரித்துள்ளதாக எந்த நிறுவனம் கூறியுள்ளது இந்தியாவில் செல்வந்தர்களினுடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருபது புள்ளி நாலு பர்சன்டேஜ் அதிகரித்துள்ளதாக எந்த நிறுவனம் கூறியுள்ளது பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பன்னாட்டு மேலாண்மை நிறுவனம் அந்த நிறுவனத்தோட பேர் ஜெமினி அப்படின்றது அந்த நிறுவனத்துடைய பேர் கேப் கேப் ஜெமினி அப்படின்றது அந்த நிறுவனத்துடைய பேர் இந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இந்தியாவில் செல்வந்தர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் மிகப்பெரிய செல்வந்தர்கள் உள்ள நாடுகளினுடைய பட்டியலில் இந்தியா வந்து லெவன்த்து பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியா வந்து செல்வ உலக அளவில் மிகப்பெரிய செல்வந்தர்கள் உள்ளதில் வந்து லெவன்த்து பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதிகமாக வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களும் நம்ம இந்திய நாட்டில் தான் இருக்காங்க ஹண்ட்ரட் ப்ளேஸ்க்கு உள்ளே இருக்குது அப்படின்றதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்த கேள்வி எஸ் வங்கியினுடைய நிறுவனர் எஸ் வங்கியினுடைய நிறுவனர் வந்து ராணா கபூர் நம்ம நேற்று பார்த்தோம் எஸ் வங்கியினுடைய தலைமை செயல் அதிகாரி பார்த்தோம் பிரசாந்த் குமார் இன்னைக்கு எஸ் வங்கியினுடைய நிறுவனர் கேட்டிருந்தாங்க ராணா கபூர் ஓகே தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் தீர்ப்பாய நிர்வாக தலைவர் நேற்று இதே கொஸ்டின் எங்கே அமைச்சிருக்காங்க தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயன்றது பார்த்தோம் சென்னையில் அமைச்சிருக்காங்க அதனுடைய தலைவர் யார் அப்படின்னா பிஎல் பட் அப்படின்றவங்க தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தினுடைய நிர்வாகத் தலைவர் வந்து பி எல் பட் ஓகே தேசிய தடுப்பூசி தினம் வந்து மார்ச் பதினாறாம் தேதி வந்து கொண்டாடுறாங்க அதாவது இந்த த தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் சிக்ஸ்டீன்த் ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போலியோ தடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் மார்ச் சிக்ஸ்டீன்த்தில் தான் வந்து போலியோ தடுப்பூசியே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்தனால் நம்ம மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நினைவூட்டும் வகையில் வந்து தேசிய தடுப்பூசி தினம் வந்து மார்ச் சிக்ஸ்டீன்த் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அடுத்த கொஸ்டின் பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னா என்ன அப்படி என்னன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் வரையும் எட்டு கோடி ஏழைகளுக்கு வந்து இலவச எல்பிஜி அதாவது நீர்மய எரிவாய் கேஸ் வந்து வழங்குறது தான் வந்து இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது ஆனால் அவங்களால ஹரியானா பஞ்சாப் அருணாச்சல் பிரதேஷ் இந்த மூன்று மாநிலத்தில் தான் வந்து சுத்தமாக வந்து யாருமே வந்து மன்னன அடுப்பு யூஸ் பண்ணாத அளவுக்கு எல்லாருமே கேஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டம் அப்படின்றது வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இதனுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையும் எட்டு கோடி ஏழைகளுக்கு இலவச எல்பிஜி வழங்குறது அப்படிங்கிறது தான் எல்பிஜி நமக்கு தெரியும் நீர்ம எரிவாயு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் அண்ட் எக்ஸ்ட்ரானினரி லைஃப் பயோகிரஃபி ஆஃப் மனோகர் பாரிக்கர் என்ற நூலினுடைய ஆசிரியர்கள் யார் மனோகர் பாரிக்கர் வந்து நமக்கு தெரியும் முன்னாடி வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீன் டூ செவன்டீன் நினைக்கிறேன் அந்த காலக்கட்டத்தில் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து மனோகர் பாரிக்கர் அப்புறம் வந்து கோவாவினுடைய முதலமைச்சராக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் அந்த நூ அவரை பற்றின அவரோட பயோகிரஃபி நூலை வந்து ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க சத்குரு பாட்டில் மற்றும் மாயா மாயாபூஷன் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க அடுத்தது ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் நேத்து ஒரு கொஸ்டின் பார்த்தோம் ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவங்க யார்னா வந்து ஆக்ஸ்லெசன் டென்மார்க்கை சேர்ந்தவங்க பெண்கள் பிரிவில் வின் பண்ணவங்க வந்து சீன தைபே வீராங்கனை வந்து டைசு இங் அப்படின்றவங்க இந்த பட்டத்தை வென்றிருக்காங்க ஜப்பானில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற உள்ள ஆசிய போட்டியின் போது இந்தியாவினுடைய பாரம்பரிய போட்டியான எந்த விளையாட்டி இணைக்கப்பட உள்ளது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஆசிய ஏசியன் கேம்ஸ் வந்து ஜப்பானில் நடக்க போது அதில் வந்து எந்த போட்டியை வந்து புதுசாக இணைக்க போகிறாங்க அப்படின்னா நம்ம ஸ்கூலில் எல்லாம் சின்ன பிள்ளையிலருந்தே விளாட்ற நம்ம இந்திய பாரம்பரிய விளையாட்டு கோகோ வந்து இணைக்க போகிறாங்க இதை யார் வந்து இதை வந்து வலியுறுத்தியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய இந்திய ஒலிம்பிக் சங்க பொதுச் செயலாளர் உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா இந்திய ஒலிம்பிக் சங்க பொது செயலாளர் யார் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று கேட்ட கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டினில் தேசிய குழந்தைகள் பகல் காப்பக திட்டம் வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் தேசிய குழந்தைகள் பகல் காப்பக திட்டம் வந்து ஜான்வரி ஒன் டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுலேயே நமக்கு ஹெட்டிங்கை பார்த்தாலே தெரியும் அதனுடைய நோக்கம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா வேலைக்கு போகிற பெண்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுடைய குழந்தைகளை சிக்ஸ் மந்த் டு சிக்ஸ் ஏஜ் வரைக்கும் காப்பக வசதி வந்து செஞ்சு கொடுக்குறதா வந்து இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் இதுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கு அவங்களுடைய வறுமை இல்லை வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அதுக்கு மேல் உள்ளவங்க அதற்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க வந்து பணம் இது பண்ணுறாங்க வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவங்களுக்கு ருபீஸ் டுவெண்ட்டி மாத வருமானம் பன்னிரெண்டாயிரத்திற்கு கீழ் உள்ளவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கு மேல் உள்ளவங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது இது இந்த காப்பீட்டுத் திட்டம் தொடங்கப்பட்டது வந்து காப்பக திட்டம் தொடங்கப்பட்டது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் அதனுடைய நோக்கம் வந்து பணிபுரியும் மகளிரினுடைய குழந்தைங்கள வந்து சிக்ஸ் மந்த்ஸ் டூ சிக்ஸ் ஏஜ் வரைக்கும் வந்து காப்பக வசதி செஞ்சு கொடுக்குறது ஓகே இன்றைக்கான கொஸ்டின் இந்திய ஒலிம்பிக்ஸ் சங்க பொதுச் செயலாளர் யார் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி வரும் தேங்க்யூ நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை பார்க்குறேன் பாய்